ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் அவங்கள்ட்ட எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா, ஒய் டீசல் இன்ஜின்ஸ் ப்ரொடியூஸ் மோர் டார்க். பெட்ரோல் இன்ஜினை கம்பேர் பண்ணுறப்போ எப்படி டீசல் இன்ஜின்ஸ் வந்து அதிகமான டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது தான். இப்போது நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஓட்டிகிட்டு ஒரு டீசல் இன்ஜின் ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஆக்சலேட்டர் அழுத்தாமல் ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு நீங்கள் ஆக்சலேட்டர் அழுத்தாமே கிளச்சிலேருந்து கால் எடுத்தீங்கன்னா ஒரு புல்லிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின்ஸில் நல்லாவே தெரியும். பெட்ரோல் இன்ஜினில் தெரியும், ஆனால் டீசல் இன்ஜின் அளவுக்கு தெரியாது. அதில் ஒரு பாதி அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன், எதனால் அந்த டிஃப்ரென்ஸ், எப்படி டீசல் இன்ஜின் வந்து ஹை டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு இன்ஜின் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னாக்கா, நம்மளோட ஒரு லங்ஸ் மாதிரி தான். ஏர் ஃபியூவலை உள்ளே இழுத்து அதை கம்ப்ரஸ் பண்ணி வெளில விட்டுரும். ஒரு இன்ஜின் இப்படி தான் ரன் ஆகுது. இதில் தான் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கிறதுக்கான சேஞ்சே வருது. என்ன சேஞ்ச் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோலில் அந்த ஃபியூல் இக்னைட் பண்ணுறதுக்கு ஸ்பார்க் ப்ளக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். டீசலில் ஸ்பார்க் ப்ளக் கிடையாது. சிம்பிளாக சொல்லப்போனால் கம்ப்ரஷன், அந்த இப்போ ஒரு 10 மடங்கு இருக்கக்கூடிய ஒரு ஏர் ஃபியூவலில் வந்து அந்த ஒரு கேஸோ அந்த வேப்பரையோ இழுத்து அதை ஒரு இடத்துக்கு கம்ப்ரஸ் பண்ணுறப்போ ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஹீட்டில் கம்பஷன் நடக்குது. அப்படி இருக்கிறப்போ பெட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டீசல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படின்றத வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதில் ஸ்பார்க் ப்ளக் இல்லை அப்படின்ற ஒரு ரீசனால். இப்போது இந்த மாதிரி ஹை கம்ப்ரஷன் ரேஷியோ இருக்கிறதுனால அதை அதிகமாக கம்ப்ரஸ் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னு பெட்ரோலோட டீசலில் வந்து அந்த ஒரு கம்பஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிக லெவலில் வந்து நடக்கும். இன்னும் பவர்ஃபுல்லாக வெடிக்கும் உள்ள பெட்ரோல், சாரி டீசல் உள்ளே வந்து ரொம்ப ஹை ப்ரெஷரில் இருக்கிறப்போ அது வெடிக்கிறப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை ஃபோர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணும். பிஸ்டன் வந்து ஹை ஃபோர்ஸில் பின்னாடி தள்ளி விடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டார்க் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டீசலில் வந்து அதிகமாகவே இருக்கும் பெட்ரோலில் கம்பேர் பண்ணும். ஏன்னா பெட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையாக கம்ப்ரஸ் பண்ணி அதை பஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்பார்க் ப்ளக் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் ஓரளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணிங்கனாலே போதும், ஓகேவா? ஆனால் டீசல்ஸில் வந்து அது இல்லை அப்படின்ற ஒரே ரீசன்னாலேயே நீங்கள் வந்து அந்த ஃபியூவலை வந்து ஹை ப்ரெஷரில் அவ்வளோ, அதாவது 10 டைம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூவலில் ஏர் மிக்சர் ஃபியூவலை இழுத்து அதை நீங்கள் 10 டைம்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு, நீங்கள் 1 டைம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுறப்போ அதில் ப்ரெஷர் அதிகமாக ஜென்ரேட் ஆகும், அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஒரு ப்ரெஷரில் வெடிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே ஜென்ரேட் ஆகும். அப்படின்றதுனால தான் டீசல் இன்ஜின்ஸில் டார்க் அப்படின்ற விஷயம் வந்து ஜென்ரலாகவே பொதுவாகவே அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுதான் மெயினான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரஷன் ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுனால. இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால தான் டீசல் இன்ஜின்ஸ் வந்து ஹை டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது பெட்ரோல் இன்ஜின்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. அதனால தான் டீசல் வந்து பார்த்திங்கனாக்கா லோவர் ஸ்பீட்ஸில் வந்து டார்க் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லாவே இருக்கும் பெட்ரோல் இன்ஜின்ஸை கம்பேர் பண்ணுறோம். பட் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, பெட்ரோல் இன்ஜின் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கும், டீசல் இன்ஜின் வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ஆனால் டார்க் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் உணரணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு கிளச்சிலேருந்து கால் எடுங்க. கால் எடுக்கும் போது அந்த ஒரு டக்குன்னு உங்களை இழுத்துக்கிட்டு போகும் பார்த்தீங்களா, நீங்கள் ஆக்சலேட்டர் அழுத்தாமலையே அதுதான் டார்க். நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும், டார்க்கு உணரணும் அப்படின்னாக்கா இந்தமாரி விஷயத்தில் நீங்கள் ஈஸியாக உணரலாம். இது வந்து பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராகவே நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்ரோல் ஒரு கார் ஓட்டி பாருங்கள், டீசல் இருக்கக்கூடிய ஒரு காரை ஜஸ்ட் மூவ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆட்டோமோட்டிவ் சம்மந்தப்பட்ட வீடியோஸை, இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Bye.